ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு திஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ நம்ம வந்து நடு ரோட்ல நின்று பேசியிருக்கோம். பின்னால பாத்தீங்கன்னா ஃபுட் ட்ரக். ஸோ நம்ம வந்து இங்க ட்ரை பண்ணதான் வந்திருக்கோம். ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா, சென்னையில ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்கர்ஸ் இந்த கடையில வித்துருக்காங்கன்னு நிறைய பேர் வந்து நம்மள மெசேஜ் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. வண்டி வருது சீக்கிரம். ஸோ ஆக்சுவலா நிறைய வண்டி வந்திருக்கு. நம்ம ஆக்சுவலா அந்த ரோட் நடுவில் நின்று பேசியிருக்கோம். கை கொத்தோட வெட்டி எடுத்துருவானுங்க. ஸோ ஃபுட் ட்ரக்ல வந்து சீஸியான பர்கர்ஸ், ஃப்ரைட் சிக்கன்லாம் நிறைய வித்துட்டு இருக்காங்க. நிறைய நம்ம வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃபுட்டு. அது மேல என்ன பாத்தீங்கன்னா, நிறைய சீஸ் ஊத்தி தருவாங்களா. ஸோ நம்ம போட்டோஸ் பார்க்கும்போது செம்ம டெம்ட் ஆயிட்டோம். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணணும் தான். இவ்வளோ சீக்கிரமா வந்திருக்கோம். 6 o'clock இன்னும் கடையே திறக்கல. ஸோ கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு நம்ம உள்ள போய் ட்ரை பண்ண போறோம். உள்ள இல்ல, போய் எடுத்துட்டு சாப்பிட போறோம். வண்டியில. ஸோ நம்ம போலாம். தள்ளு வண்டியா? தள்ளு வண்டி இல்லடா, ஃபுட் ட்ரக். போய் ட்ரை பண்ண போறோம். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் டிஷ் என்ன சாப்பிட போறோம் பார்த்தீங்கன்னா, சீஸி ஃப்ரைஸு. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, குக்கிங் ஷார்ட்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்து கொஞ்சம் சாப்பிட போறோம். பத்தியா தவிர, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்துலாம். வாவ், காரமா சூப்பர். நானும் ரெண்டு வீடியோவில் நல்லா காரமா க்ரீமியா இருக்கு. அவங்களே ப்ரிப்பேர் பண்ணது சீஸ் சாஸு. ஸோ ஆக்சுவலி நம்ம சாப்பிட சாப்பிட தான் தெரிஞ்சு அந்த சீஸி ஃப்ரைஸில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால டேஸ்ட் கொஞ்சம் பிளாண்டாகவே இருந்துச்சு. ஏதோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ போட்டதுனால கொஞ்சம் ஃப்ளேவர் இருந்துச்சு, பட் மற்றபடி கொஞ்சம் பிளாண்டாக தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஆவரேஜ் டிஷ்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு சில டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணோம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒயிட் சிக்கன் பாஸ்தா. ஐ திங்க் ஒயிட் க்ரீமில் போட்ட பாஸ்தா கொஞ்சம் ஆறி போயிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட ஆக்சுவலாக இடம் இல்லை, நிறைய கூட்டம் வந்துருச்சா. ஸோ நம்ம பைக் கிட்ட தான் நின்று சாப்பிடுவோம். ஆ, வண்டியில் வச்சு சாப்பிடுவோம். ஓகே, பாஸ்தா எப்படி இருக்கு? லைட்டாக ஆறி போயிடுச்சு. நீ பேசிட்டு இருக்கா? ஆமாம், லைட்டாக ஆறி போயிருக்கு. பிகாஸ் நம்ம சாப்பிட்டோம்ல, நல்லா இருந்துச்சு. பட் அதுல ஏதோ ஒரு ஃப்ளேவர் கம்மியா இருந்துச்சு. ஐ திங்க் அது சால்ட்டா என்ன தெரியல, ஸ்பைஸ் இல்ல, சால்ட்டும் இல்ல. ஸோ கொஞ்சம் பிளாண்டா இருக்கு. பார்க்கலாம், மேபி சாப்பிட்டு பார்க்கலாம். வேற டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு. நம்ம என்ன இருக்கணும். நிறைய கூட்டமாக இருக்குது. இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே, அந்த டைமில் கூட நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் இது வாங்கணும். ஸோ மூணாவது டிஷ் வந்து ஃப்ரைட் சிக்கன். அதில் நிறைய சீஸ் சாஸ்லாம் ஊற்றி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சீஸ் சாஸ், அதுக்கப்புறம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஸோ வில் ஹாவ் சம் பைட். ஸோ கைஸ், நான் வந்து ஒரு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து சரியாக உட்கார இடம் இல்லை. ஸோ அதான் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிருக்கோம். சிக்கன் அதில் வந்து சீஸ்லாம் ஊற்றி அந்த சாஸு அந்த மொசரல்லா சீஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அதுவும் கிறிஸ்பி லேயர் கீழே. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், அமேசிங் மேன், செம்ம வருது. சிக்கன் பீஸ் வந்து செம்ம டெண்டராக இருக்குது, செம்ம ஜூஸியாக இருக்குது, அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக இருக்குது, அது மேலே சாஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது, வேற லெவல். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சீஸும் எடுத்துருக்கேன் பாருங்க. வாவ், சீஸ் செம்ம ரிச்சாக இருக்குது. சாஸ் வந்து நிறையவே போட்டு தந்துருக்காங்க. கிறிஸ்பியாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது சிக்கனு, அதுவும் சாஸியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கிறிஸ்பி சிக்கன் மஸ்ட் ட்ரை. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை நம்ம. பாஸ்தாவும் ஓகே தான், பட் கிறிஸ்பி சிக்கன் வேறு லெவலில் இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நான்வெஜ் நாச்சோஸ். இது
ஓகே நான்வெஜ் நாச்சோஸ் ஐ திங்க் 120-140 ஏதோ வருது. ஸோ அதில் வந்து சிக்கன் சாசேஜ் போட்டு நாச்சோஸ் அண்ட் ஆல்சோ சீஸ் அந்த சாஸ்லாம் ஊற்றி தராங்க. 1000 ஐலண்ட்ஸ் கூட இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ் இட்ஸ் அமேசிங். ரைட்டாக நம்ம அந்த வந்து ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டோட அதே சாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 1000 ஐலண்ட்ஸ் ஆல்சோ அந்த சீஸ் பேஸு செம்மையாக இருக்குது. அந்த சிக்கன் சாஸ் வந்து வெல் குக்கில் செம்ம டெண்டராக இருக்குது, கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க ஒரு சிப்ஸில். செம்மையா இருக்குது, நல்லா கிரீமியா சீஸியா இருக்குல்ல. பிக் பன் இது பிக் பன் செம்ம ஸ்டஃபிங்ஸ். ஐ திங்க் ரெண்டு சிக்கன் லேயர் போட்டு மூணு பன் போட்டு மூணு நாலு பன் போட்டு சீஸ்னா ரெண்டு மூணு சீஸ் போட்டு க்ரீம் மேலே ஊற்றி சாப்பிட்டோம். செம்மையா இருக்கு. வாவ் செம்மங்க, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, கை ஒரு மாதிரி ஆகிடும் சாப்பிடும் போது. பட் இட்ஸ் செம்ம வாத். ஒன் மோர் பைட். சீஸ் சாஸ் இப்போ இன்னொரு பைட் எடுக்கலாம். கொஞ்சம் சீஸ் சாஸ் போட்டாச்சு, கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கு, இன்னும் இன்னும் ஒரு பைட் போயிடலாம். ஐயோ ஃபுல் ஸ்டஃபிங்ஸ் தான், சான்சஸ் அது சீஸ் சாஸும் செம்ம க்ரீமியாக இருக்குது. ஹைலி ரெக்கமெண்டட், மஸ்ட் ட்ரை. இதுக்காகவே வரலாம், என்னென்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் கடை. ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு அட் த ஃபுட் ட்ரக். இது வந்து எந்த இடத்துல இருக்குது? அசோக் பில்லர். எக்ஸாக்டாக அசோக் பில்லர்லேருந்து 5 மினிட்ஸ். ஆ அசோக் பில்லர்லேருந்து 5 மினிட்ஸ் எங்கேயும் இருக்குது. அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து பர்கர் வேறு லெவலு. பிக் பன்னு ஒரு பர்கர் இருக்குது தனியாக, அந்த ஃபுட் ட்ரக்கோட ஸ்பெஷலு. 250 ரூபீஸ் ஏதோ வருது. ரெண்டு பேட்டி வச்சு தராங்க, ஒரு கிறிஸ்பி பேட்டி, இன்னொரு வந்து பர்கர் பேட்டி. அது மேலே வந்து மூணு நாலு பன்ஸ் அந்த பேட் அந்த பன்லாம் போட்டு சாஸ்லாம் சீஸ் சாஸ் ஊற்றி அவ்வளோதான். ஆக்சுவலாக ஃப்ரைஸ் வாஸ் டீசென்ட் தான். சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் சீஸ்லாம் ஊற்றி தந்தாங்க. ஸோ தேட் வாஸ் குட் ஆல்சோ. நம்ம வந்து ஃப்ரைஸ் அண்ட் வெஜ் பாஸ் அந்த பாஸ்தா வந்து டீசெண்டாக தான் இருந்துச்சு. இட் வாசன் தேட் கிரேட் அண்ட் ஆல். பட் இந்த மூணு டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மற்ற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் வரும்போது. ஸோ முடிஞ்சால் நீங்கள் சீக்கிரமாக வந்துருங்க, லைக் 6:30-7 o'clock. அதுக்கு மேலே போனீங்கன்னா செம்ம கூட்டமாக வரும். ஸோ எனிவேஸ் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். சீ யூ இன் அனதர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாலோ இட்ரிஸ். ஏண்டா ஓகே, சீ யூ இன் அனதர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. ஏன் சாசேஜ் நல்லா இருக்குடா. ஸோ ஆக்சுவலாக இந்த கரண்ட் வேற போயிட்டு போகுது. ஆக்சுவலாக ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க ட்ரக்கில், வந்து ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. நான் நடுவில் ஆஃப் ஆஃப் ஆகுது. நம்ம வந்து எக்ஸ்டர்னல் லைட் வச்சு தான் எடுத்துருக்கோம். பாவம் என்ன பண்ணுறது. ஆனால் செம்ம கூட்டுங்க இந்த கடைக்கு. வாட் டு டூ, அதனால நம்ம 9 o'clock இங்கே தான் இருக்கோம். இன்னும் 5 மணிக்கு வந்தோம். வந்து 6 o'clock. 5:30, 5:45, 6 o'clock வந்தது. வந்தது இப்போ 9:30. இன்னும் இது சாப்பிட்டு எடுக்கோம். ஸோ பாருங்களேன், லைக் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆல்சோ நடுவில் வேற இந்த ஷூட் பண்ணலாம். ஆமாம் ஸோ ஆக்சுவலாக இது சொல்லக்கூடாது. வாட் இஸ் இஸ்லாம் பாப்பா ஷூட் பண்ணதான் டைம் ஆச்சு, அவ்வளோதான். ஸோ அவ்வளோ கஷ்டப்படுறோம் வீடியோவுக்கு, புரியுதா? ஆனால் இட்ஸ் ஒர்த் தான். இட்ஸ் இஸ் குட். சீஸு நாச்சோஸ்லாம் எடுத்து இது சிக்கன்லாம் எடுத்துரு, மீதியெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். Yeah.